தமிழ்நாட்டில் தமிழ் கேமான கபடி இந்த விளையாட்டு இங்கே வரும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இது. அஃப்கோர்ஸ் மற்ற கேம்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டு இருந்திருக்கோம், பட் கபடிங்கிறது நம்ம தமிழ் மண்ணோட விளையாட்டு அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். தமிழில் எது இருந்தாலுமே எனக்கு எக்ஸ்ட்ரா அன்பாயிரும். ஸோ இதில் வந்து தமிழில் தமிழ்நாட்டில் உருவான ஒரு தமிழ் விளையாட்டு தான் கபடிங்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதுவும் இந்த மாதிரி எடுத்து இவ்வளோ இவ்வளோ கிராண்டாக இவ்வளோ க்ரௌடோட இந்த எனர்ஜியோட எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் தான் வருது. அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா எல்லா சினிமாலையுமே மாஸ் ஹீரோஸ் பார்த்திங்கன்னா கபடி தான் ஆடிட்டுருப்பாங்க. ஏன்னா அது மண்ணோட மக்களோட ஒட்டின ஒரு விளையாட்டு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து கபடின்னு நான் சொல்லுவேன். நிறைய வாட்டி வந்து கபடிக்காக ஃபைட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன், என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன்னா கிரிக்கெட்டுக்கு இருக்க ரெகனைசேஷன் கபடிக்கு இல்லைன்னு நினைக்கும் போது எப்போ நான் எனக்கு வலிச்சிருக்கோ அதே மாதிரி இப்போ இதே க்ரௌட் முன்னாடி அதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும் போது ஐ எம் சோ ப்ரவுட். தேங்க் யூ ரசிகனா, எனக்கு இது ரொம்ப சந்தோஷம். சத்யன் வணக்கம், வெல்கம். எப்படி இருந்தது மேட்ச்? தேங்க் யூ. பயங்கர ஒரு எலக்ட்ரிக் ஃபைங்கான அட்மாஸ்பியர். ஐ மீன் எல்லா வாட்டியும் நான் ஸ்டேடியம் உள்ள ஆடி பார்த்துருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு க்ரௌட்ல உட்காந்து பாக்குற ப்ரோ கபடி மேட்ச் எக்ஸலென்ட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சின்ன வயசுல இதை ஆடி இருக்கீங்களா? அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் கிரிக்கெட் தான் விளையாடுவாங்க, கபடி ஆடி இருக்கீங்களா? இல்ல, கபடி வந்து எப்படின்னா கபடி வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு வந்து எங்க வேணா வந்து கேதர் பண்ணி ஈஸியா ஆடக்கூடிய ஒரு ஸ்போர்ட். ஸோ அந்த ஸ்போர்ட்ல வந்து தமிழ் தலைவாசுன்னு சொல்லி நம்ம டீம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படி இருக்கும் போது அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டி. டாஸ்க் ஃபோர்ஸ் தமிழ் சார்பிலையும் தமிழ் தலைவா சார்பிலையும் உங்களுக்காக ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த சமயத்தில் ப்ளீஸ் தமிழ் தலைவாசோட சிஇஓ சூசன் வசித் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அற்புதமான ஒரு ஜெர்சியை உங்களுக்காக வச்சிருக்காரு. ஓ சூப்பர், இதை வாங்கலாம்னு இருந்தேன், நீங்களே கொடுத்துட்டீங்க. ஷான் வந்து நம்மளுக்கு நிறைய பரிசு கொடுத்துருக்காரு, அவர் கலை மூலமா நம்ம கபடி மூலமா அவருக்கு ஒரு பரிசு. இப்படி வந்து சென்னையில் நடக்கிறது சென்னை தமிழ்நாடு மாவட்டத்து மக்கள் கபடி பிளேயர்ஸ்க்கு இவர் பெரிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து உருவாக்குறேன். அந்த காலத்தில் வந்து நம்ம கணேஷனும் இன்னொரு பிளேயர் ராஜரத்னம் ரெண்டு பேர் வந்து உருவாக்குனாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கபடி லீக்னால ஏகப்பட்ட பிளேயர் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி.